திருச்சபையின் வரலாற்றில் 265 திருத்தந்தையர்கள் நம்மை வழி நடத்தி இருக்கிறார்கள். திருச்சபையின் தொடக்க காலத்திலிருந்து இன்று வரை அனைத்து திருத்தந்தையரின் வாழ்வும் பணிகளும் பற்றிய விவரங்கள் நம்மிடம் இருக்கின்றன என்பதே பெருமிதமான ஒரு தகவல் தான். காரணம், எத்தனையோ இதர சபைகள், இயக்கங்கள், ஆன்மீக மடங்களில் இந்த வரலாறு கிடையாது. திருச்சபையின் 265 திருத்தந்தையர்களில் 81 பேர் புனிதர்கள் என்னும் நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கின்றனர் என்பதும் பெருமை தருகின்ற செய்தி. அருளாளர் இரண்டாம் ஜான் பவுல் திருச்சபையின் தலைமை பணியில் வெள்ளி விழா கண்ட சாதனையாளர், நம் அனைவரின் நெஞ்சிலும் வாழும் ஜான் பவுல். இளையோரையும் பிற மதத்தவரையும் ஈர்க்கும் வசீகரம் நிறைந்தவர். தமது பணிக்காலத்தில் 129 நாடுகளுக்கு திருப்பயணம் செய்து சாதனை புரிந்தார். நாம் அனைவருமே தூயோராக வாழ முடியும் என எடுத்துக்காட்டும் விதமாக 1340 பேரை அருளாளர் நிலைக்கும் 483 பேரை புனிதர் நிலைக்கும் உயர்த்தினார். 2005 ஏப்ரல் 8 அன்று நடைபெற்ற இவரது அடக்க சடங்கு உலக சாதனை ஒன்றை நிகழ்த்தியது. 4 அரசர்கள், 5 அரசியர், குறைந்தது 70 நாட்டு தலைவர்கள் கலந்து கொண்டு ஐக்கிய நாடுகள் சபைக்கு வெளியே இத்தனை உலக தலைவர்கள் பங்கு கொண்ட மிகப்பெரிய நிகழ்வு என்ற பெயரை பெற்றது. அத்துடன் 14 பிற சமயங்களின் தலைவர்களும் கலந்து கொண்டனர். அது மட்டுமல்ல, 40 லட்சம் மக்கள் திரண்ட உலகின் மாபெரும் இறுதி ஊர்வலமும் அதுதான் என கின்னஸ் சாதனை நூலிலும் இடம்பெற்றது என்பது திருத்தந்தை ஜான் பவுலின் புகழுக்கு சான்று.